இடரும் இன்னலும் இனிமேலும் துளிராமல் வளரும் வெண்ணிலவாய் வருங்காலம் மலரட்டும். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாரேன்னு சொன்னாங்களே, இங்கே ஆளை காணோம். சுப்பாலுத்தாரு தக்ஷமலா சேம வேவா ஐ மெச்சர் பறக்கு எந்த දන්නවනේ මේ දැස්ල පෙට්‍රල් නෑ ඩීසල් නෑ ඉතින් මට vehicle එකේ එන්න විදිහක් නෑ ඉතින් මම ෆයින් මාවා හරි එන්න ඇතුළට යන්න ශක්තියින් සිත්‍රේ ස්වීට්ස් නිගල්චිල இன்னைக்கு ஸ்பெஷல் ரெண்டு ரெசிபி உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன் ஒன்னு வந்து பொல் கேக் அடுத்து வந்து ஜாங்கிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சகோதர மொழி பேசக்கூடிய என்னுடைய உயிர் தோழி தாரியா வந்திருக்காங்க வணக்கம் தாரியா வணக்கம் ஷமிலா நல்லா இருப்பீங்களா ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சுக்குவோமா சரி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷம்னா அவங்களோட அந்த பொல் கேக் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரெசிபியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து பொல் பனி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் 250 கிராம் தேங்காய் பூவில் 200 கிராம் சீனி போட்டு பாகு காய்ச்சி அதில் அந்த தேங்காய் போட்டு பொல் பனி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் 100 கிராம் மாவு 100 கிராம் பட்டர் 150 கிராம் சீனி 65 கிராம் ரவை வறுக்காத பச்சை ரவை 3 முட்டை கேஷ்யூ நட்ஸ் சாப் பண்ணது ஈச்சப்பழம் 150 கிராம் தேன் ஆல்மண்ட் எசன்ஸ் ரோஸ் எசன்ஸ் பிரெண்டி எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் 5 ஸ்பைசஸ் கலந்த சுகந்த குடுன்னு சொல்லுவாங்க வாசனை பொருட்கள் அதை அரைச்சது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை තාරියා ඔයා පොල් කේක් කාලා තිනවද? ඔව් මං කාලා තිනවා ගොඩක් කැමති කෑමක්. මම තරි හසයි බලමු. සිංහල අවුරුද්දේ ස්පෙෂල් කෑමක් නේ පොල් කේක් කියන්නේ. ඔව් ගෙදර අම්මලා හදනවනේ. අද මං අදන ප්‍රමේ චුට්ට බලා ගන්නකෝ. ඔයාත් මට උදව් වෙන්න ඕනේ. ආ හරි. ඔකේ ඉතින් අපි වන්ද පොල් කේක් සේරද එපඩින් පාකලා. ෆස්ට් ස්ටෙප් වන්ද නෑ ඉඳ මාරි ஒரு 1 kg කේක් පොඩ කුඩිය ஒரு කේක් ටින්ල වන්ද 3 ලේයර්ක பேப்பர் போட்டிருக்கேன் டிஎம்சி பேப்பர் இல்லைனா பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு அந்த கேக்குக்கு வாசம் கொடுக்கணுன்றதுக்காக நான் வாழையில் வந்து கடைசி லேயரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் மொத்தமாக வந்து போட்டு இந்த கேக் ட்ரே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் 100 கிராம் பட்டர் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு 150 கிராம் சீனி ஆட் பண்ணுறோம் பீட் கரணும் ஸோ இப்போ வந்து நம்ம பட்டரையும் சீனியும் நல்லா அடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா முட்டையை சேர்த்துக்க போகிறோம் தென் தரக்கா அப்பி பித்தரை கேக்கத்துக்கறல பீட் கரண்டியானவா இப்போ வந்து இதுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு மங்களாட்ட தினமாக இத்திர விரட்டிக்கிறாங்க ஓகே இப்போ பீட்டரை வந்து ஒரு சைடில் வச்சுருவோம் எங்கள் அப்படி பித்தரை தாலாக ககத்தனே හොඳට මේ ෆෝල්ඩින් මෙතඩ් එකේ හොඳට මේක මික්ස් කරලා අපි මේ බඩු ටික එකතු කරන්න යනවා. අපි ಇದක වන්ද නම්ම එසෙන්ස් எல்லாம் சேர்த்து கொள்ளுவோம். රෝස් එසෙන්ස් 1/2 ටීස්පූන්. උங்களுக்கு ෆ්‍රෙෂ්ා බ්‍රෙන්ඩි இருந்துச்சுනා சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா බ්‍රෙන්ඩි එසෙන්ස් சேர்த்துக்கலாம். அதுல 1/2 ටීස්පූන්. ආල්මන්ඩ් එසෙන්ස් 1/2 ටීස්පූන්.
මම මේ එසෙන්ස් වර්ග තුනම මේකට එකතු කරා. දැන් අපි තාරියා මේකට පාම් පිටි එකතු කරන්න යනවා. ඊට කලින් අපි පාම් පිටි චුට්ටා මේකට උඩ මෙමෙ ඉසගමු. මේකට හේතුව ඇයි කියන්න? එකට එක ඇලෙන්නේ. ඇලෙන්නේ නැති වෙන්න තමයි මේක කරන්නේ. දාන්නේ. இது வந்து நாங்கள் இதுக்கு கோதுமை மாவு கலக்க காரணம் வந்து டேட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது மற்றது கேக்கில் போட்டோன்னா கேக்கு கீழே வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இறங்காது அதுக்காக தான் வந்து நாங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை வைக்கிறோம் தென் அப்போ இத்திரு பாம்பு பிட்டிட்டு மேக்கடை தானும் அதை மிக்ஸ் கரான் தென் மாம நீ பாம்பு பிட்டிட்டு தாகணும் அப்போ சோடாய் பேக்கிங் பவுடர் இருக்கா ஸோ பேக்கிங் பவுடரும் ஆப்ப சோடாவும் இந்த மாவில் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சலிக்கிறேன் அந்த விட இதை மிக்ஸ் கரண்டில் பொட்டா கிண்ணமாக வட்டே தீனட்டி கறந்து வேசி என்ன மே வகை ரவுண்ட் கரில் ஆய் மதியம் கப்பாங்க நீ ஃபோல்டிங் மெத்தட் கிட்ட தென் அப்பி பிட்டிட்டிக்கு மிக்ஸ் கராகத்தானே இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ரவை சேர்க்க போகிறோம் தென் ருலாண்டிக்கை எக்கத்துக்கிறோம் இந்த ரவை வந்து வறுக்காத பச்சை ரவை 65 கிராம் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க தென் அப்பிட்ட எக்கத்துக்கிறான்னு போடுவோம் சுவந்த கூடு ஸோ ஏலம் கராம்பு கருவப்பட்ட வசாவாசி சாதிக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த பவுடர் தான் வந்து சுவந்த கூடுன்னு சொல்லுவாங்க ஸ்பைசஸ் 5 ஸ்பைசஸ் இப்போ அதை நாங்கள் ஆட் பண்ணுறோம் தென் வந்துட்டு மிக்ஸ் கரானே ஓ தென் அப்பி மேக்கிட்ட தாமும் பொல் பனியக்கு இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க பொல் பனியை வந்து இதோட சேர்க்க போகிறோம் මේ පොල් කේක් එක සාමාන්‍යයෙන් හදලා සතියකට පස්සේ කෑවනම් හරිම රසයි. පරණ වෙන්න රස ගොඩාක් වැඩි වෙනවා මේකේ. ඒ කියන්නේ කල් තියාගෙන කන්න පුළුවන්. ඔව්. இந்த පොල් කේක් வந்து සාමාන්‍යයෙන් செஞ்சி ஒரு கிழமைக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பழசாக ஆகத்தா அதுல வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்க ஈச்சை பழத்தை சேர்க்க போறோம். நாங்க அப்பி இரட்டை இந்த டிக்க எடுத்து குறண்டேனமா. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ வந்து கடைசியாக வெட்டிக்கிட்ட கேஷ்யூ நட்ஸை சேர்க்க போகிறோம் சாமானிங் அப்போ கேக் கேக்காக தான கொட்ட கிலோ ஏக்கே பரட்டை வடா இன்றைக்கி பர அரி வடி மொக்கது பொல்நிசா ஸோ நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணுறனால இதில் பாரம் வந்து கூட இருக்கும் இன்றைக்கி பிரமாணியாவில் கிராம் அட்டசியா அட்டசியா ட்ரேக்கே அப்படி ஹதந்தே கிராம் அட்டசியக்கு பார தீன பொல் கேக்கா சாமானிய மேவாக தின்னக்கே தானவனா பயக்கு விட்டு பேக்கறான்னு போலாம் மீட்டோட லுக்கு தின்னக்க பாவச்சுக்கறனா பயாய் காலாக்கு விட்டு தென் அப்போ மேக்கிட்ட வக்கராகமும் இப்போது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து இந்த மிக்சிங்கை போட போகிறோம் இப்போது இதை வந்து நாங்கள் லெவல் பண்ணுறோம் மேக பொடி தட்டு வந்தாமோ அப்படி எத்தக்கூட வார்த்தை புபுலுக்கியான் அத்துலே எவன் அத்தி வேணுமா ஸோ இந்த கேக்கை வந்து ப்ரீஹீட் பண்ணின ஓவனில் வந்து 1 மணி நேரம் நாங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பேக்கிங் டெம்பரேச்சர் வந்து 150 சென்டிகிரேட் அதில் வச்சு 1 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கிங் ஃபஸ்ட்டு அப்படியுமே கேட்கிறாபான்னு அனிவாரேன் ஏன்னாங்க அப்போ பேக்கராகனே முதல் தாலியா தேங்க பலாண்ட சுவந்து மேக்க பேக் வேலா இவராய் இப்போ தேங்க மேக்க கட் கரும் சாமானிய நார்மல் ஃபோல் கேக்கிறாடி சுட்டாக்கு மேக்க வேணாஸ்னே இது ஓ இப்போ வந்து நாங்கள் இந்த கேக் சூடாக இருக்கும்போதே இந்த தேனை வந்து ஊற்ற போகிறோம் மீ பண்ணி வைக்கிறேன் அண்ணே
කියන්නේ තවත් මේක පැණි රස වෙන්නද? ඔව් පැණි රස ගුණ. අපි කෑලි කපා ගමු. දැන් අපි මේක ලස්සනට මේකේ ඩෙකරේට් කරමු. පොල් බෑවකුත් තියලා තියෙන්නේ. ரொம்பவும் சுவையான பொல் கேக் வந்து நாங்கள் டிஷ் அவுட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட நண்பிக்கிட்ட வந்து கொடுத்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். தாரியா மேக்கி ரசபலல மட்டும் கியான் அப்படி தம்மே கேக்கே ரசபலன்னு அண்ணே மங்கி வசில்ல நத்துட்டி ரொம்ப டேஸ்ட் அபிலா ரொம்ப டேஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. හරි සතුට වෑයම කියනකොට මොනවාද වෙනස? ඔයා කලින් කාපු පොල් කේක් එකට වඩා මේකේ තියෙන වෙනස මොකක්ද? වෙන්දට කන පොල් කේක් එකට ගොඩක් සොෆ්ට්. හා මේ කේකේ එක ස්පෙෂලයිස් එකක් තමයි ශර්මිලා. ඔයා දැන් කේක් එක හදලා අන්තිමනේ මේකේ හනි දැම්මේ. ඒ නිසා හොඳට අර පැණි රස ගොඩක් වෙනස්ම විදියට දැනෙනවා වෙන කේක් එකට වඩා. මොකද අර දැන් වෙනම තියෙනවා sugar cake එක. ඊට පස්සේ ඔයා හනි මික්ස් කරලා දෙකම මික්ස් කරලා වෙනම அவங்க சொல்கிறாங்க நான் கடைசியில் தேன் ஊற்றுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்குது, அதுதான் ஜாங்கிரி. சாரியாக பார்த்தீங்கன்னா சகோதர மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் எங்களுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க நிறைய மூவிஸ் பண்ணுறாங்க, டெலிட்ராமா பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே அவங்கள பற்றி கேட்டுக்கலாம். ஸோ தாரியா கியான மேதாவசில் மனோதை கரானே மேதாவசில் மகே ட்ராமா தேக ஷூட்டிங் ஆனவா ஃபில்ம் கிட்ட என்னைக்கு தீனா கொமத் மம லங்காவே சேனல்ஸில் ட்ராமா தாசேக்கு இதில் மெயின் ரோல் கல்ல தீனும் தவ ஸ்பெஷல் தீனும் சக்தி டிவி எக்கே மம இந்தியன் டெவில் மூவி எக்கா ஆக்டில் தீனா சக்தி டிவி பலனும் அது ஓ சக்தி டிவி பலனும் அம்மாயா கிளை ட்ராமா எக்கா பல தீனா செவன் கே கிளை ட்ராமா எக்கா பல தீனா மே லங்கதி இ ட்ராமா சமராபுரி சமராபுரி கிளை ட்ராமா எக்கா பல தீனா ஏ ட்ராமா எக்கா மட்டும் ஸ்பெஷல் மகது மகி யாரு ஆக்ட்ரஸ் கினைக்கு தான் ஆட் கரானே ரஷி பபா கீழே ஏ ட்ராமா தான் மேத்துக்கு தீமா பல சமராபுரி கிளை ட்ராமா எக்கா ப்ரொடக் சத்துட்டுய் தென் அப்ப மீலங்கட தவ மே ஜாங்கிரி கிளை எக்கா கதாண்ட ஆனவா. ஸோ ஜாங்கிரி செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கிலோ சீனி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கு தேசிக்காய் உளுந்து வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வடைக்க அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு சேர்க்குறதுக்கு கார்ன்ஃப்ளார் 3 கரண்டி, உப்பு கொஞ்சம், ஆரஞ்சு கலர் பவுடர், அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் பாகு செஞ்சுக்க போகிறோம். இசெல்லாம் அப்படி பனிக்கு அதாகண்ட அண்ணே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சீனி பாகு செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சீனியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிலோ சீனிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சீனி பனிக்கிறதுக்கானது அதான் ஓ நீ பனிக்கு அதனை கூட ரசனை வடிப்புற தியாண்ட ஹொந்தனே தியலா தனியாக காப்பி ஹதாகணும் பாட்டு புழுவானா மேம பொட்டா அந்த ககாயிண்ட. ஸோ நாங்கள் வந்து பாகு காய்ச்சிட்டு இருக்கோம். இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாகு வந்து அவங்க காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாவை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாவு வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சிட்டோம். இதை வந்து இந்த 5 விரலை வச்சு இந்த மாதிரி ஒரே சைடுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரே சைடுக்கு மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு பொங்கி வரும்.
இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல செஞ்சீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிரும் சோ அஞ்சு விரலை வச்சி ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாவு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுக்கலாம் டேய் உளுது ஏக அதின் கலவங்க கர ගන්නවා නේ ඒකට හේතුව මේ එක පැත්තක් තමයි මම කලවම් කරගෙන යන්නේ එතකොට ගොඩාක් සොෆ්ට් වෙලා හොඳට මේ උඩට පිපිලා එනවා සෝ ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இந்த மிக்சிங்ல அஞ்சு விரலை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க தென் மேக்கட் அப்பி பாட்டை எக்கத்து கரண்ட அண்ணே இதுக்கு நாங்கள் வந்து ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பாகுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு கம்பி பதம் வந்துடும் அது வரைக்கும் மாவு ரெடி பண்ணுறோம் இப்போ அந்த மாவு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கார்ன்ஃப்ளார் சேர்க்க போகிறோம் மேக்கட்டமாக கார்ன்ஃப்ளார் பிட்டி எக்கத்துக்கிறோம் ஸோ பாகு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு கிட்ட இப்போ நாங்கள் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தம் மேக்கட் அப்பி கலர் பவுடர் சுட்டா கேட்கத்துக்குறேன்னா கலரிங் டேம் மேக்கட் தேமாவாக ஒரு சுட்டா தாளா மிக்ஸ் கரண்ட் மிக்ஸ் கரண்டோனே வெடிப்புற தாண்டோன்னே யாந்தங் ஸோ இந்த ஆரஞ்சு கலர் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஜாங்கிரி போட்டு எடுத்துக்கலாம் மேக்கட்ட தேஹி கேரளா கோயா மிரிக்காண்டோனே இக்கட்ட ஹேத்துவ தமாய் மே சீனி கெட்டகேன்னத்துவ அர ஹொந்தட்டம மெல்க் இல்லாமல் தியனோ தேஹி தம்மட பஸ்ஸே ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பாதி தேசிக்காக புளிய போகிறோம் அதுக்கு காரணம் வந்து இந்த சீனி வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் தேசிக்காக போடுறோம் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஸோ ஆயில் சூடாக்கும் போது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் எப்பயுமே வச்சுக்கணும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஜாங்கிரி அதனை கொட்ட ஆயிலுக்கு வெடிய ரசனை தீயானதும் மீடியம் எக்கித்தமாய் தீயாகணும் கொச்சதாங்க தெல் பிரமாணம் மேக்கிட்டு பாகியாக பித்தர தெல் பாகியாக ஓ கண்ண கொட்ட பாஜனை கண்ணை கொட்ட பொட்டா பழல் லெக்கா கண்ட இது கூட லேசி இப்போ மிரிக்கலை கண்ட இப்போது ஜாங்கிரி செய்கிறதுக்கு வந்து காட்டன் க்ளோத்தில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து நான் பைப்பிங் பேக்ஸ் இருக்கு இல்லையா அதில் நொசல் ஒன்று போட்டு நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜாங்கிரி சாமானியம் அப்போ அம்மலயமாக தானே நம்ம கபூர் எதி தீயண்ணே ஏக்கி பொடி ஹிலாக் தாலா சிதுராக் தாலா ஏக்கின் தமாய் மிரிக்காண்ணே ஏமனத்தா மம மே யூஸ் கரானே பைப்பிங் பேக்ஸ் கேக் வல்ட்டு அப்போ யூஸ் கரண பைப்பிங் பேக் ஐசிங் கரான யூஸ் கரண பேக் ஏக்கட்ட மே நொசல் லேக்க ரவுண்ட் நொசல் லேக்க தாலத்தமே லாஸ்டிக்கல்ல தீர்த்தீன்னே மேக்கட்ட அப்பி இது வசே அர ஹதாகத்த பேக் ஏக வகையக மே கப் ஏக கிளாஸ் ஏக வகை தானோ தாலா த மேட்டிக்கு மேக்கட்ட ஃபில் கரணவா அட்ட அல்லண்டு புலாம் மே வகை பிரமாணியாக மேம தாகத்தனா தாலா பொட்டாக மேம கரக்க வர தியாகமோ மே ஷமில மதன மே தெல்லகே தே புபுலு நகினம மதன தெல்லகே தே காண்ட அவில்லா தியேன்னே அபி தாமுத மே மிஸ்ல பொடி ரவுமக் தாலா ஏ ரவுமோட சூட்டி 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 ரவும் கொடாக் தாண்ட தியேன்னே இங்க தேங்கற ஃப்ளவர் ஏகக் விதியட வகை தமா யான்னே நே ஓகத் எக்ரா சேலஞ்ச் எக்கக் தான் வந்து அத்த குரு நத்தாங்க ஏ வேடே கரන්න பேனே அமாரி பலவெனி பார்ட்டம கரන්න டிகக் அமாரி குருது நாம ஹரியாய் தே மெஹம தியல கொச்சல தியன்னோனி මේක හොඳට තැම්බෙනකන් තියලා අනිත් පැත්ත හරවලා දාලා ටිකක් ඔයාට තේරෙනවා මේ පාට වෙනස් වෙලා එනකොට අරන් අර පැණි වලට දාන්න තියෙනවා මේක කොච්චරලා මේ විදිහට බැද ගන්න ඕනද ශවිලා දැන් එක පැත්තක් මේ බැදුනට පස්සේ අපි හිමීට මේක අනිත් පැත්තට හරවලා දානවා මේ වගේ ඒ කියන්නේ බැදුනා කියලා කලර් එක වෙනස් වෙනවා වෙනස් වෙනවා ඔව් තද ඔරෙන්ජ් කලර් එකක් එනවා ඊට පස්සේ අනිත් පැත්තත් බැදුනට පස්සේ අපි අරගෙන මේ සීනියකට දාන්න තියෙනවා ஃபஸ்ட் பேட்ச் ஜாங்கிரி ரெடி ஆகிருச்சு நான் அவங்க இவங்கக்கிட்ட சொல்லி இதை எடுத்து நான் பானியில் போட போகிறேன் மேக இமீட்டாக அறான் வந்துட்டு கசலா அறக்கிட்டு தான் கத்தா பேனியக்கிட்ட எஸ் ஒக்கோமெட்டிக்கு இவ்வகை தான் ஷமிலா தான் மம்மி ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்கிரி அதான் හිමීට බලාගෙන රිදේ යාට රිදුන ඩැමේජ් වෙනවා නේද දැන් හොඳ සුවඳකුත් එනවා එනවා ඔව් ආගල නම වැක්කේ වෙන්නා ඉතින් 2-3 නිමිෂම් ආහිරිච්ච පෙඩිතුරුවෝ මේකට තියන්න
பனி நதுவ கண்ட பென்டிக்க ஹல்ல கண்ட மேலே ரொம்பவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வந்து இந்த புது வருஷத்துல ஜாதி மத பேதம் இல்லாம ஒற்றுமையா வந்து இந்த ஒரு ஸ்வீட்டை செய்றோம் சோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாங்கிரி பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா யம்மியா இருக்கு பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ மைக்கை ரசபலாண்டு ஷாமலா மைக்க தருவாமல் சுவந்தினி பெருமனி கூட ரகவாகி கக்கரம்பாலும் முக்காத்த ஹித்த என்ன ரொம்ப டேஸ்ட் அத்தட்டும் ரசாயினே ஓ குடா ரசாயின் මේ හරිම ලේසියෙන් හදා ගන්න පුළුවන් නේ. ඔයා කලින් හිතුවනේ මේක ගොඩක් අමාරු එකක් කියලා. ගොඩක් අමාරු. අනික මේ කද්දිත් අර normal අපි මං කාලා දෙන පෑන් වැල් වලට ගොඩක් අර ස්ක්‍රිප් අර crispy ගතිය තියෙනවා නිකන් අර sweet එකක් තියෙනවා. ඒක නිකන් mix වෙලා වෙනම රසක් තමයි අවිල්ල තියෙන්නේ. ரொம்பவும் கலர்ஃபுல்லான டேஸ்டான ரெண்டு ஸ்வீட் செய்கிறத பார்த்தீங்க ஜாங்கிரி கோகோனட் கேக் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சித்திரை புத்தாண்டை இனிமையான ஸ்வீட்ஸோடு கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிங்கள ஹிந்து அழகமோட்டமாக சிங்கள ஹிந்து சுபம சுப அழுத்தா ஒரு தான் கேவா